ஹலோ, வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு டாக்டர் சஸ் இந்தியா கேமிங்கில் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் தான். நம்ம மைண்ட் கிராஃப்டில் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்து சின்ன கோபோஸ்டோன் ஜென்ரேட்டர் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ அனைவருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல். வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பர்சன் வியூ போயிடலாம். அதுக்கு வந்து நான் தேர்ந்தெடுத்த இடம் இதுதான். இந்த இடத்துல வந்து எதுக்காக நின்னால் சன்ரைஸ்க்கு நல்லா வந்துச்சு, அதனால் இந்த இடத்துல நின்ட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஒரு ரோவில் மூணு தோண்டிடலாம். அதுக்கப்புறம் டீ மாதிரி ஒன்று தோண்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியது ஒட்டி, ஒட்டியை வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுற்றி போயிட்டு இந்த பக்கம் ஓப்பரை வச்சிடலாம். ஓப்பர் ஒன்றால்னு கூட சொல்லலாம். இதில் வந்து விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு இங்கே வைக்கணும். இங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல். ஓகே, மினிமம் செட் ஆஃப். இதை வச்சுட்டா கோபல் ஸ்டோன் ஜென்ரேட் ஆகிடுமா? ஆகாது. கோபல் ஸ்டோன் ஜென்ரேட்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக தேவை தண்ணி, அப்புறம் ஒரு லாவா. ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். ட்ராப்டோரை வச்சிட்டேன். ட்ராப்டோர் வந்து நீங்கள் வைக்கும் போது எந்த பக்கம் வைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இந்த ஆப்போசிட் வச்சதுனால அது கரெக்டாக இருக்குது. அதே நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா இப்படி வரும். அதனால் வந்து அதை வைக்கும் போதும் கரெக்டாக வைக்கணும். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து தண்ணி தேவை. இந்த இடத்துக்கு தண்ணி வந்து ஊற்றலாமா? ஓகே, இப்படி ஊற்றுனீங்கன்னா இப்படி தான் போகும். வடிகால் ஊற்றுற மாதிரி தான் போகும். அதுக்காக என்ன பண்ணலான்னா இந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இதுக்கு பதிலாக என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டயர் கேஸ். ஸ்டயர் கேஸை வச்சுட்டு இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றணுன்னா போகாது, அங்கேயும் நின்றோம். இது எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குன்னா, ஃபிசிக்ஸ் இருக்குன்னா இதை திறந்தால் கூட போகாது. இங்கே நீங்கள் போய் குளிச்சுட்டு கூட வந்துடலாம். சொதக் சொதக் எப்படி இதுதான் மைண்ட் கிராஃப்டோட பிசிக்ஸு, பிச்சிக்சு. ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த இடத்துல லாவை ஊற்றுறோம். இங்கே லாவை ஊற்றுனா மட்டும் போயிடாதாடா அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல லாவை ஊற்றுற வண்டி பார்த்திங்கன்னா அதோடய ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். இது அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, இது வந்து வந்துடுச்சு. இதை நம்ம உடச்சி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு? வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு நீங்கள் மாற வேண்டியது, சாரி நான் மாற வேண்டியது கிரியேட்டிவ் வந்து சர்வேல மாறிடுறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு வந்து சர்வேல இருந்தால் பண்ணி காமிச்சிருந்தேன். சரி, கிரியேட்டிவ் தான் பண்ணி காமிச்சிருந்தேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெட்டலாம். இப்படி தான் வந்து இதுதான் கோபல்ஸ்டோன் ஜென்ரேட்டர். ஆக்சுவலாக எதுக்கு இந்த வந்து வேலை கட்டி இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய இடத்துல வந்து கோபல்ஸ்டோன் வந்து இருக்கும், கிடைக்கும். அந்த இடத்துல தான் போயிட்டு வந்து வெட்டினத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அங்கேயே வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். வீண் அடைச்சி கிடைக்காது. நம்ம பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகும். அதை வந்து நம்ம மவுஸ் அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தால் போதும், இது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கும். இப்போ வந்து செக் பண்ணுறோம். 19 வந்து கரெக்டாக இருக்குது. இதை நீங்கள் எதாவது சாப்பிட போகும்போதோ இல்லை இயற்கையில் போகும்போதோ நீங்கள் வந்து ஒரு கையை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கிறீங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் கூப்பிட்டு வரல இது மேலே மவுஸ் மேலே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட நீங்கள் போகலாம். வந்து பார்க்கும்போது அந்த விரலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரியாது. ஓகே, பயிற்சி. ஸோ இதை வந்து ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகுது, நல்ல வேலை. இதை நம்ம வந்து லைவில் வந்து போடும்போது இதையே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இது மோஸ்ட்டாக வந்து இந்த சர்வேல் சீரீஸ்லாம் மோஸ்ட்டாக இது யூஸ் ஆகுது. இந்த ஒன் பிளாக் அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன இடத்துல இந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம விரிவாக்கம் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக்கு சப்ஸ்கிரைபு
இல்லை ஏதாச்சும் வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேலை வெட்டி எதுக்கு விட்டுட்டு இது ஏன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம்னு கீழே சொல்லுங்கள். மறுபடியும் வந்து அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய்.